இன்னைக்கு நம்ம சேனல்ல 2015 வெளியான தி டேகலாங் அப்படின்னு சூப்பரான தரமான ஒரு பேய் படத்தை பார்க்க போறோம். இந்த படத்திலேயே மொத்தம் 3 பார்ட் இருக்கு. நீங்க சொல்ற கமெண்ட்டை வச்சுதான் அடுத்த பார்ட் போடலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவுக்கே வருவேன். பொதுவாகவே இந்த தைவாங் நாட்டில் ஒரு கதை சொல்லப்பட்டு வந்திருக்கு. என்ன அப்படின்னா, மோஜின் அப்படிங்கிற ஒரு சாத்தான் பேய் ஒருத்தரை வசியம் பண்ணி காட்டுக்குள்ள கொண்டு போகும். அப்படி கொண்டு போனதுக்கு அப்புறமா அவங்க உயிரா நேசிக்கிற இன்னொருத்தரோட பேரை சொல்ல வைக்கும். அதையும் சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த பேய் பைபிள்ல இவங்களை விட்டுட்டு அவங்கள தேடி போயிடும். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் மோஜின் அப்படின்னா என்னன்னு. சரி ஓகே, படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சோசியல் மீடியால ஃபாலோ பண்ணதங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படியே மறக்காம ஓடியா ஓடியா சப்ஸ்கிரைப் பண்ண ஓடியா. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு வயசான தாய் கிழவி ஆளே இல்லாத காட்டுக்குள்ள அனாதியா போய்கிட்டு இருக்கு. அப்போன்னு பார்த்து யாரோ ஒருத்தங்க இந்த லேடியோட பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரியே தெரியுது. பின்னாடி திரும்பி பாக்குறா, அப்படியே இந்த இடத்துல சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்லயே காட்டுக்குள்ள பார்த்தோம் பாத்தீங்களா, ஒரு பாட்டி. அந்த பாட்டியோட போட்டோவை காணவில்லை அப்படின்னு ஒட்டி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, பக்கத்திலேயே நிறைய பேரு வெடிய வச்சு வெடிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, தொலைஞ்சு போன இந்த பாட்டிய கொண்டு போனதே அந்த மோஜின் சாத்தான் தான். இந்த வெடி சத்தம் கேட்டா அவங்கள விட்டுரும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் வெடி எல்லாம் வச்சு வெடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே இடத்துல இன்னொரு பாட்டியும் நின்னு அந்த போட்டோவையே பார்த்து ஃபீல் பண்றாங்க. ஏன் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருமே ஒரு நெருங்கிய தோழிகள். அது மட்டும் இல்லங்க, இவங்க தான் நம்ம ஹீரோவோட பாட்டியும் கூட. நம்ம ஹீரோவும் காலையில எந்திரிச்சு அவசர அவசரமா வேலைக்கு கிளம்பி போறான். போறப்ப அந்த சாப்பாடை கூட வச்சுட்டே போயிட்டாங்க. அப்போன்னு பார்த்து வீட்டுக்குள்ள இருக்க அந்த பாட்டிக்கு தொலைஞ்சு போன தன்னோட ஃப்ரெண்டு கூப்பிடுற மாதிரி ஒரு சவுண்டு கேக்குது. என்னடா சவுண்டு அப்படின்னு எல்லா இடத்துலயுமே தேடி பாக்குறாங்க. அப்பதான் வீட்டோட மெயின் டோரு திறந்திருக்கு. இதை யாரு திறந்து வச்சா அப்படின்னு பாட்டியும் அந்த கதவை மூடலான்னு பக்கத்துல போவாங்க. அந்த நேரம் பார்த்து திடீர்னு வலிக்கு கீழே விழுந்துருவாங்க. அப்ப ஒரு கையை இவங்க தலையிலேயே கை வைக்குது. அது சாதாரணமான கை கிடையாதுங்க, அது ஒரு பேயோட கை. அந்த கை பட்டதுமே இந்த பாட்டியோட மூஞ்சே லைட்டா மாறி போகுது. இன்னொரு பக்கம் வெளியில வந்த நம்ம ஹீரோவும் காதுல ஹெட்போன் போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு பேசுறத கேட்டுக்கிட்டு வண்டியில போறான். ஆக்சுவலா இது வேற யாருமே கிடையாது, நம்ம படத்தோட ஹீரோயின். அன்னைக்கு வேலைய முடிச்சிட்டு ரெண்டு பேருமே தனியா பக்கத்துல இருக்க ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, அந்த வீட்டை சுத்தி முத்தி பாக்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான், நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இங்க தான் வாழ போறோம் அப்படின்னு. அதை கேட்டதுமே ஹீரோயின் கடுப்பாகுறாங்க. ஏன்னா கல்யாணம், குழந்தை, குட்டி அப்படின்னு இவளுக்கு எது மேலயுமே நம்பிக்கை கிடையாது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஹீரோயின சமாதான தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். உள்ள வந்து பார்த்தா சாப்பிட எல்லாமே ரெடியா இருக்கு, ஆனா அந்த பாட்டியை மட்டும் காணோம். ஒருவேளை பாட்டி போய் சேர்ந்துருச்சோ அப்படின்னு உங்களுக்கே சந்தேகம் வரும். ஆனா இல்ல, அந்த பாட்டி அதே வீட்டுலதான் உலாத்திக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு 3 பேருமே நைட்டு ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. ஆனா இந்த பாட்டி நார்மலாவே இல்ல, கொஞ்சம் வித்தியாசமா இருக்க மாதிரியே இருக்கு. சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஹீரோயின வீட்டுக்கு அனுப்பிட்டு நம்ம ஹீரோவும் பாட்டியும் அன்னைக்கு நைட்டு நல்லா தூங்குறாங்க. ஆனா காலையில எழுந்து பார்த்தா அந்த பாட்டியை மட்டும் காணோம். எங்கடா போனாங்க அப்படின்னு வீடு ஃபுல்லா தேடி பாக்கறான். ஆனா அந்த பாட்டி இல்லவே இல்ல. சரி, பாட்டி ஏதும் பக்கத்துல கடைக்கு போயிருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவசர அவசரமா கிளம்பி ஆபீஸ்க்கு வராங்க. அப்படி வரும்போதே வழியில நிறைய பேரு கூட்டமா நிக்கிறாங்க. என்னடான்னு வந்து பார்த்தா ஸ்டார்டிங் சீன்ல காட்டுக்குள்ள ஒரு தாய் கிழவிய பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த கிழவி இங்க உட்காந்துருக்கு. நம்ம ஹீரோவை பார்த்ததுமே என்ன மன்னிச்சிருப்பா, அந்த பேரை நான் சொல்லிருக்க கூடாது அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறி கதறி அழுறாங்க. ஆனா நம்ம ஹீரோவுக்கு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு புரியவே இல்ல. சரின்னு அங்க இருந்து நேரா ஆபீஸ்க்கு வரான். அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோவுக்கு கொரியர்ல ஒரு கேமரா வருது. ஆக்சுவலா இது என்ன கேமரா அப்படின்னா, நம்ம ஹீரோவோட பாட்டியும் மத்த எல்லாருமே ட்ரக்கிங் போயிருப்பாங்க, அந்த வீடியோ எடுத்த கேமரா. சரின்னு வீடியோவை பிளே பண்ணி பாக்குறாங்க. அதுல ட்ரக்கிங் போன ஆளுங்களுக்கு பின்னாடி கடைசியா ஒரு சின்ன பொண்ணு நடந்து வர மாதிரி பாக்குறான். அந்த நேரம் பார்த்து இவங்க ஆபீஸ்ல வேலை பாக்குற ஒரு ஹெட்டு, டே எவன்டா குளிக்காம உள்ள வந்தது, கரும நாரி தொலைது, வெளியே போங்கடா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் தன்னோட டிரெஸ் எல்லாம் நோந்து பாக்குறான். ஆனா இவன் மேல அந்த ஸ்மெல் இல்ல. சரின்னு அங்க இருந்து கேமராவை கொடுக்கலாம் அப்படின்னு படத்தோட ஸ்டார்டிங் சீல ஒரு பாட்டிய பாத்துருப்போம் இல்லையா, அந்த பாட்டி இருக்க வீட்டுக்கு வராங்க. வெளியில இருக்க செக்யூரிட்டியை கூட்டிக்கிட்டு நம்ம ஹீரோவும் அந்த செக்யூரிட்டி இவங்க ரெண்டு பேருமே உள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அந்த வீட்டுல ஆள் இருக்க மாதிரியே தெரியல. சாப்பாடு எல்லாமே அப்படியே இருக்கு, கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டை யூஸ் பண்ணாத மாதிரியே இருக்கு. உள்ள வந்து
அப்படி லைட் அடிச்சு பாக்குற டைம்லயே வீட்டோட கதவு எல்லாமே தானா மூடி போகுது. உள்ள இருக்க நம்ம ஹீரோவும் அந்த செக்யூரிட்டியும் அரண்டு போறாங்க. திடீர் திடீர்னு வினோதமான சத்தங்களும் கேட்க ஆரம்பிக்குது. பயந்து போன நம்ம ஹீரோ இப்படி பாத்துக்கிட்டு இருக்க டைம்லயே திடீர்னு அந்த கதவு திறக்க ஆள விடுறா சாமி அப்படின்னு ரெண்டு பேருமே பயந்தடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. வெளியே வந்த நம்ம ஹீரோ வாந்தியே எடுக்கிறாங்க, அந்த அளவுக்கு பயந்து போயிட்டான். இங்க இருந்து மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு வந்து பாக்குறான் நம்ம ஹீரோ. ஆனா உள்ள வந்து பார்த்தா அந்த பாட்டிய காணோம். நம்ம ஹீரோவும் எல்லா இடத்துலயுமே தேடி பாக்குறான், அவனால கண்டுபிடிக்க முடியல. ஒரு கட்டத்துல செக்யூரிட்டியோட கேமரா இருக்கு பாத்தீங்களா, அதுல ஏதாவது இருக்கா அப்படின்னு அதை பிளே பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவோட பாட்டியோட கைய புடிச்சுக்கிட்டு ஒரு சின்ன பொண்ணு கூட்டிட்டு போற மாதிரி பாக்குறாங்க. இந்த பொண்ணை தான் நம்ம ஹீரோ வீடியோலையும் பாத்திருப்பான். கூடவே நம்ம ஹீரோவும் செக்யூரிட்டியும் வீட்டுக்கு போயிருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோவும் எடுத்து பிளே பண்ணி பார்த்தா இவங்க அந்த வீட்டை விட்டு வெளியில ஓடி வரும்போது அவங்க கூடயே இந்த பாட்டியை கூட்டிட்டு போனா பாத்தீங்களா ஒரு சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு பின்னாடியே ஓடி வந்திருக்கா, அவங்கள பாத்துக்கிட்டே இருந்திருக்கா. ஆனா இது எதுவுமே நம்ம ஆளுங்களோட கண்ணுக்கு தெரியல. அப்பதான் இந்த செக்யூரிட்டி சொல்றான், இது எல்லாமே மூஜினோட வேலை அப்படின்னு. அன்னைக்கு தொலைஞ்சு போன பாட்டியோட போட்டோவை செவுத்துல ஒட்டிட்டு அங்க இருந்து நேரா வீட்டுக்கு வந்து தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையிலயும் விடியுது, நம்ம ஹீரோவை ஏதோ ஒரு கை வந்து எழுப்புது. கண்ணு முழிச்சு பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்ல. அதுக்கப்புறமா அங்க இருந்து ஹாலுக்கு வந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த பாட்டி கூட இருந்த நினைவுகள் எல்லாமே நம்ம ஹீரோவுக்கு வந்து வந்து போகுது. அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, பாட்டி எங்கேயாவது போனாங்க அப்படின்னா அங்க இருக்க டைனிங் டேபிளுக்கு அடியில ஏதாவது எழுதிட்டு போவாங்க அப்படின்னு. சரின்னு நம்ம ஹீரோவும் கீழே குனிஞ்சு பாக்குறாங்க. அதுல நான் சீக்கிரமா வந்துருவேன், கவலைப்படாத அப்படின்னு எழுதிருக்கு. இத பாத்துக்கிட்டு இருக்க டைம்லயே இந்த மாதிரி ஒரு கொடூரமான கை வந்து நம்ம ஹீரோவோட தோள்பட்டையிலேயே தட்டுது. என்னடான்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே இல்ல. உடனே இது எல்லாமே கற்பனை தான் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ முன்னாடி பாப்பான் பாருங்க. இந்த மாதிரி கொடூரமான ஒரு பேயோட கால் மட்டும் தெரியுதுங்க, பயபுள்ள பார்த்து மிரண்டு போறான். அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோவோட தலையில யாரோ கை வைக்கிறாங்க. பாட்டியோட மூஞ்சி எப்படி மாறி போச்சோ அதே மாதிரியே நம்ம ஹீரோவோட மூஞ்சும் கொஞ்சம் கொடூரமா மாற ஆரம்பிக்குது. கண்ணை முழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ கண்டது எல்லாமே ஒரு கனவு. சரின்னு பக்கத்துல இருக்க கிச்சனுக்கு வந்து பாக்குறான். இவ்வளவு நேரம் காணா போயிருந்த அந்த பாட்டி இப்போ இங்கதான் இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்ததுமே எதுவும் பேசாம அவங்கள கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோவுக்குன்னு இருக்க ஒரே ஒரு சொந்தம் இவங்க மட்டும்தான். அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அவ ஷோ பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவளுக்கு ஒரு கால் வருது. சரின்னு அட்டன் பண்ணி பேசினா அந்த காலரோட குரலே கொஞ்சம் வித்தியாசமா கொடூரமா இருக்கு. என்ன ஏதுன்னு புரியாம நம்ம ஹீரோயினும் வேலையை முடிச்சுட்டு வெளியில வந்து பார்த்தா நம்ம ஹீரோ நிக்கிறான். ஆனா சாதாரணமா இல்லங்க, இவன் பாக்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா. உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி ஹீரோயின் கேட்டா கூட பாட்டி ஒன்ன சாப்பிட கூப்பிட்டாங்க, பாட்டி ஒன்ன சாப்பிட கூப்பிட்டாங்க அப்படின்னு திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்கான். இத பாக்குற ஹீரோயினும் சரி ஓகே, ஹீரோவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல அப்படின்னு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வராங்க. கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காரு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு போவாங்க. ஆனா திரும்பி வந்து பார்த்தா நம்ம ஹீரோவை காணோம். எங்கடா போயிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோயினும் சுத்தி முத்தி தேடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு கண்ணாடி ரூமுக்கு பக்கத்துல நிக்கிற மாதிரி பாக்குறாங்க. இத பாக்குற ஹீரோயினும் என்னடா ஆச்சு உனக்கு, எதுக்கு இங்க வந்து நிக்கிறன்னு கேட்டா உள்ளே இருக்க குழந்தைங்க எல்லாமே அவ்வளோ அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்றான். என்னது அழகா அப்படின்னு நம்ம ஹீரோயினும் உள்ள எட்டி பார்த்தா அந்த ரூமுக்குள்ள யாருமே இல்ல. இதையெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் அப்படியே மிரண்டு போறா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் ஹீரோன் காரியும் அங்க இருந்து நேரா வீட்டுக்கு வருவாங்க. ஆனா உள்ள போறப்ப நம்ம ஹீரோ தான் முன்னாடி போவான். பின்னாடி வந்த நம்ம ஹீரோயினும் உள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோ என்ன பண்றா அப்படின்னா கரப்பாம்பூச்சி பூச்சி புழுவு வண்டு அப்படின்னு எல்லாத்தையுமே ஏதோ காராச்ச முறுக்கு சாப்பிடற மாதிரி கச்சக்கு மொச்சக்கு அப்படின்னு கடிச்சு தின்னுகிட்டு இருக்கான். இத பார்த்து பயந்து போன நம்ம ஹீரோயின் வெளியில இருக்க செக்யூரிட்டியை பார்த்து அவனையும் கூட்டிக்கிட்டு உள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோவையும் காணோம், அங்க இருந்த பாட்டியவும் காணோம். எங்கடா போயிட்டாங்க அப்படின்னு பயபுள்ள பார்த்து அலறி போறா. இதே டைம்ல நம்ம ஹீரோவோட பாட்டி அனாதையா ரோட்ல நடந்து போறாங்க. அவங்கள பாக்குற போலீஸ்காரங்க காப்பாத்தி பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோயின் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்க இருக்க பாட்டியும்
என்ன மன்னிச்சிருமா, நான் என்னோட பேரனோட பேரை சொல்லிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோனை பார்த்து மன்னிப்பு கேக்குறாங்க. அப்பதான் கூட இருக்க செக்யூரிட்டி சொல்றான், இங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்சு இது மோஜினோட வேலை. அந்த மோஜின் பக்கத்துல இருக்க மலையோட உச்சியில இருக்க காட்டுக்குள்ளதான் இருக்கு. தொலைஞ்சு போன ஹீரோவையும் அந்த மோஜின் அங்கதான் கொண்டு போயிருக்கும் அப்படின்னு இந்த செக்யூரிட்டி சொல்லவும் நம்ம ஹீரோன் காரி மிரண்டு போறா. உடனே அன்னைக்கு நைட்டு கம்ப்யூட்டர் எடுத்து ஆன்லைன்ல இந்த மோஜினை பத்தின கதை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிக்கிறா. இதே டைம்ல செக்யூரிட்டி இருக்கான் பாத்தீங்களா, அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்ப அவனுக்கு ஏதோ ஒரு வினோதமான சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது. இவனோட பேரை சொல்லி ஒரு சின்ன பொண்ணு கூப்பிடுற மாதிரியும் சவுண்டு கேக்குது. இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, அது அந்த மோஜின் தான் அப்படின்னு. சரி, பக்கத்துல இருக்க வெடியை கொளுத்தலாம் அப்படின்னு போவான். ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, வெடியோட சவுண்டு கேட்டா மோஜின் பேய்கள் ஓடி போயிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால வெடியை கொளுத்தி போடலாம் அப்படின்னு பாப்பா. ஆனா கையில இருக்க தீக்குச்சி எரியவே எரியாது. அப்பதான் லைட் அடிச்சு வெளியில பாப்பான் பாருங்க, அந்த மோஜின் பேய் குட்டியா அங்கிட்டும் இங்கிட்டும் தாவி தாவி ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல இவன் கண்ணாடி ரூமுக்கு முன்னாடியே வந்து பயமுறுத்த பயபுள்ள ரூமை விட்டு வெளியில வந்துருவான். இப்பதான் அந்த மோஜின் பேயோட உருவத்தையே காட்டுறாங்க. பாக்குறதுக்கு ஒரு தவக்கலை மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அது ஒரு சின்ன பொண்ணு மாதிரியும் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்து இந்த மாதிரி செக்யூரிட்டி மேல ஒரே தாவு, அவ்வளவுதான், அவன் அதே இடத்துலயே செத்து போறான். அடுத்த நாள் காலையில விடியுது. நம்ம ஹீரோவோட பாட்டியோட வயித்த செக் பண்ணி பார்த்த டாக்டர் அவங்க வயித்துக்குள்ள இருந்து உயிரோட ஒரு பூச்சியை எடுத்திருக்காங்க. அத நம்ம ஹீரோயின் கிட்ட காட்டி, வயித்துக்குள்ள இருந்த பூச்சி எப்படி இன்னும் சாகாம இருக்கு அப்படின்னு எனக்கே தெரியலன்னு புலம்பிட்டு அந்த இடத்த விட்டு போறான். உடனே இந்த பூச்சியை பத்தி நம்ம ஹீரோயினும் ஆன்லைன்ல செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த பூச்சியோட முதுக பாத்தீங்கன்னு வைங்களேன், அது ஒரு பொண்ணு உருவம் மாதிரியே இருக்கு. நம்ம ஹீரோ வீடியோல பார்த்த அந்த சின்ன பொண்ணோட மூஞ்சும் இந்த பூச்சியில இருக்க அந்த மூஞ்சும் ஒரே மாதிரியே இருக்கு. இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் குளிச்சிட்டு அன்னைக்கு நைட்டு நல்லா தூங்குறாங்க. திடீர்னு கண்ணை முழிச்சு பார்த்தா இவ படுத்திருந்த பெட் ஃபுல்லாவே ரத்தமா இருக்குங்க. பைபிள்ல பார்த்து மிரண்டு போறா. அது மட்டும் இல்லங்க, இவளுக்கு முன்னாடியே அந்த மோஜின் பேய் உட்காந்து இவளையே குறு குறு குறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கு. பேய பார்த்ததுமே நம்ம ஹீரோன் காரி பயத்துல கத்துறா, கதறா, கண்ணீர் விட்டு அழுறா. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பேயை காணோம். எங்கடா போச்சு பேயின்னு நம்ம ஹீரோன் காரியும் சுத்தி முத்தி பாக்குறாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த மாதிரி அந்த பேய் பயபுள்ள வந்து பயமுறுத்த நம்ம ஹீரோன் காரி மிரண்டு போய் கண்ணை முழிச்சு பார்த்தா இவ கண்டது எல்லாமே ஒரு கனவு. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா. அதுக்கப்புறமா அங்க இருந்து கிளம்பி நேரா ஆபீஸ்க்கு வராங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தா அப்ப இவளுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு தாவி போற மாதிரி இருக்கு. ஒருவேளை இவ கூட வேலை பார்க்கிற ஃப்ரெண்டோட பொண்ணுதான் தாவி தாவி போறா போல அப்படின்னு பார்த்து போமான்னு சொல்ல திரும்புவா. ஆனா அந்த இடத்துல யாருமே இல்ல. சரின்னு பின்னாடி திரும்ப பார்த்தா இவ கூட வேலை பாக்குற ஃப்ரெண்டும் அவளோட பொண்ணும் இங்க போறாங்க. அப்ப பின்னாடி தாவனது யாரு? அது அந்த மோஜின் பேய். கரெக்டா அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினோட காதுக்கு மட்டுமே ஒரு போனோட சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. என்னடான்னு அட்டன் பண்ணி பேசினா, உனக்கு அவன் வேணும்னா இந்த இடத்துக்கு வா அப்படின்னு ஒரு அட்ரஸ் சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க. அந்த அட்ரஸ நம்ம ஹீரோயினும் நோட் பண்றாங்க. அப்போ மறுபடியும் ஒரு போன் கால் வருதுங்க. அதை அட்டன் பண்ணி பேசினா ஹாஸ்பிட்டல் இருந்த பாட்டி தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு அவசர அவசரமா அங்க வந்து பாக்குறாங்க. இதே டைம்ல தொலைஞ்சு போன அந்த பாட்டி காட்டுக்குள்ள தனியா நடந்து போயிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் காரி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நேரா நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வராங்க. அங்க இவங்க ரெண்டு பேருமே எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோ இருக்கு. அதை எடுத்து பார்த்தா அந்த போட்டோவுக்கு பின்னாடி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ போறோம் அப்படின்னு எழுதிருக்கு. இத படிச்சதுமே நம்ம ஹீரோயின் காரியால முடியலங்க, ரொம்பவே மனசொடைஞ்சு போறா, கண்ணீர் விட்டு அழுறா. அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோன் காரி என்ன யோசிக்கிறா அப்படின்னா, தொலைஞ்சு போன நம்ம ஹீரோவை தேடி காட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு ரெஸ்கியூ டீம் கிட்ட பேசிட்டு இவங்க அந்த காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம போறதுக்கு முன்னாடியே காட்டுக்குள்ள இங்க இருக்க யாராவது தொலைஞ்சு போயிட்டீங்க அப்படின்னா கையில இருக்க விசில் அடிங்க. அது மட்டும் இல்லாம நம்ம போற வழியில எல்லாத்துலயுமே தொலைஞ்சிட்டீங்கன்னா டேகை கட்டி வைங்க. அப்பயும் எங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா மட்டுமே கையில இருக்க பிளாரை அடிங்கன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போறாங்க.
அப்பதான் வழியிலேயே நம்ம ஹீரோவோட பாட்டி மயங்கி போய் கிடக்கிறத பாக்குறாங்க. அதை பார்த்ததுமே அவங்கள காப்பாத்தி ரெஸ்கியூ பண்றாங்க. இப்படி தூக்கிட்டு போறப்ப கூட அந்த பாட்டி நம்ம ஹீரோயினை பார்த்து காட்டுக்குள்ள போகாத போகாதன்னு அவளை தடுக்க பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் என்ன யோசிக்கிறா அப்படின்னா, பாட்டியே கிடைச்சிட்டாங்க, அப்ப நம்ம ஹீரோவும் இங்கதான் இருக்கான் போல அப்படின்னு காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டும் ஆகுது. நம்ம ஹீரோயின் அப்புறம் இவங்க கூட வந்து அந்த ட்ரக்கிங் ஆளுங்க, இவங்க எல்லாருமே நைட்டு டென்ட் போட்டு அங்கேயே தங்குறாங்க. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே மறுபடியும் எல்லாருமே ட்ரக்கிங் போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து இவங்க போன அந்த பாதையும் மூணா பிரியுது. அப்பதான் இவங்க சொல்றாங்க, நம்ம மொத்தம் 9 பேர் இருக்கோம், அதனால மூணு மூணு பேரா பிரிஞ்சு போலாம் அப்படின்னு முடிவெடுத்து போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹீரோயின் காரியாலேயே ஒரு கட்டத்துல முடியலங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ஆகுறா. ஒரு கட்டத்துல இவங்க கூட வந்த அந்த ஆளுங்களையே மிஸ் பண்ணிட்டு இவ மட்டும் தனியா மாட்டிக்கிறா. எங்கடா போயிட்டாங்கன்னு சுத்தி முத்தி தேடி பாக்குறா. ஆனா இவளால கண்டுபிடிக்கவே முடியல. அப்படியே இருட்டவும் ஆரம்பிக்குது. அப்பதான் மரத்துல கட்டியிருக்க டேக் எல்லாம் பாக்குறா. ஒருவேளை நம்ம ஆளுங்க அந்த மரத்துக்கு பக்கத்துல தான் எங்கேயோ இருக்காங்க போல அப்படின்னு அந்த மரத்துக்கிட்டே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. திடீர்னு அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் தோள்பட்டையிலேயே யாரோ கை வைக்கிறாங்க. பயந்து போன நம்ம ஹீரோயின் என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்ல. கூடவே நம்ம ஹீரோயின் காரியோட காதுக்கு ஏதோ பூச்சியோட சவுண்ட் எல்லாம் கேக்குது. என்னடான்னு சுத்தி முத்தி வெளிச்சத்துல பார்த்தா அங்க ஒரு பெரிய பூச்சிங்க, யானைக்குட்டியோட சைஸுக்கு அந்த பூச்சி இருக்குங்க. இதையெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோயின் காரி அந்த இடத்த விட்டு பயந்து ஓடுறா. அப்போ அந்த பூச்சிக்குள்ள இருந்து நிறைய குட்டி குட்டி வண்டி எல்லாமே நம்ம ஹீரோயினை மொய்க்கிற மாதிரி காட்டுறாங்க. கண்ணை முடிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின் வேற ஒரு இடத்துல இருக்கா. பயத்துல கையில இருக்க பிளார் எடுத்து அப்படியே அடிச்சு பாப்பாங்க. அந்த நேரம் பார்த்து அவளுக்கு முன்னாடி இருக்க மரத்துல எக்கச்சக்கமான மக்களோட உடம்பெல்லாம் தொங்கிக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே அந்த மோஜின் பண்ண வேலை. திடீர்னு ஹீரோயினுக்கு வயிறும் வலிக்க ஆரம்பிக்குது. என்னடான்னு பார்த்தா இவளுக்கு அதே இடத்துலயே பிரசவம் ஆகுது. ஹீரோயினோட வயிற்றைய கிழிச்சுக்கிட்டு அந்த குழந்தை வெளியில வந்து உடனே நடக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினை பார்த்து என்ன ஏமா சாகடிச்சிங்க, என்ன உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோயினும் அந்த குழந்தையவே கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறா. மறுபடியும் நம்ம ஹீரோயின் காரி கண்ணு முழிச்சு பாக்குறாங்க. இப்போ அவ ஒரு வீட்டுல இருக்கா, எங்கடா இருக்கும் அப்படின்னு பக்கத்துல இருக்க ரூமுக்கு வந்து பார்த்தா உள்ள நம்ம ஹீரோ நிக்கிறாங்க. இவனை பார்த்ததுமே ஹீரோயின் கட்டி பிடிச்சுக்கிறா. சரி பாட்டி எங்கன்னு கேட்டா அவங்களதான் நான் அனாத ஆசிரமத்துல விட்டுட்டேனேங்கிறான். பைபிளுக்கு இப்பதான் ஒரு டவுட், ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு பாட்டினா அவ்வளவு உயிர். இப்போ நம்ம ஹீரோனுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, வந்திருக்கிறது ஹீரோ கிடையாது அந்த மோஜின் பேய் தான் அப்படின்னு. உடனே இந்த இடத்தை விட்டு ஓடலான்னு பாப்பா. அந்த நேரம் பார்த்து ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க அந்த மோஜின் பேய் நம்மால பிடிக்க பாக்கும். உடனே கையில இருக்க பிளார் எடுத்து காட்டினதுமே அந்த மோஜின் பேய் அங்கிருந்து ஓடி போகுது. அப்படியே மேல பாப்பா பாருங்க, அங்க இருக்க மரம் ஃபுல்லாவே ஆயிரக்கணக்கான மோஜின் பேய்கள் ஹீரோயினை பார்த்து பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. கூடவே அங்கதான் நம்ம ஹீரோவையும் மரத்திலேயே கட்டி போட்டு வச்சிருக்கு. இத பாக்குற நம்ம ஹீரோயினும் ஹீரோவை காப்பாத்திட்டு அங்கிருந்து ஓடலான்னு பாப்பா. ஆனா அதுக்குள்ளேயே அந்த மோஜின் பேய் அங்க வந்து ஹீரோயினை கைத்தால கட்டி போட்டு தன்னோட சுயரூபத்தையே காட்ட ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்து நம்ம ஹீரோயின் முகத்திலேயே கைய வச்சு மூடி சாகடிக்க பாக்குது. அதே டைம்ல ஹீரோயினுக்கும் தன்னோட சந்தோஷமான நினைவுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. அதனால ஹீரோவை காப்பாத்தணுமே அப்படிங்கிற எண்ணத்துல பாக்கெட்ல இருக்க பிளாரை எடுத்து கொளுத்தி அதை அந்த பேயோட கண்ணிலேயே சொருவுறாங்க. கூடவே வானத்துல போய் வெடிக்கிற ஒரு பிளாரும் இருக்கும், அதை எடுத்து நம்ம ஹீரோயின் காரி டக்குன்னு வானத்துல அடிச்சு விட அதுல இருந்து வர பிரகாசமான ஒளியால அங்க இருந்த மோஜின் பேய்கள் எல்லாமே காத்தோட காத்தா கரைஞ்சு போற மாதிரி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லங்க, வெளிச்சத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ரெஸ்கியூ டீமும் அங்க வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்துறாங்க. இந்த இடத்துல அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அந்த பாட்டி இவங்க மூணு பேருமே சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அந்த மோஜின் பேயோட பூச்சி இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே அவங்க வீட்டுல சுத்துற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சரி ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான படத்தோட வரங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஓடியா ஓடியா சப்ஸ்கிரைப் பண்ண ஓடியா.